Hi everyone, in the video la nama 9th max book la chapter 3 la exercise 3.1 da nama paaka porom. 5th question paarenga, add the following polynomial and find the degree of the resultant polynomial. Avanga kuduthirukkar polynomial la add panna solranga, add panni vandirukra answer la degree kandupidikka solliranga. Ipo p of x q of x nu kuduthirukkaangala, idu rendu nama add panna porom. 6x squared minus 7x plus 2 plus 6x cube minus 7x plus 15. இப்போ என்ன பண்ணலாம், கியூப்லாம் ஒரு பக்கம், ஸ்கொயர்டு ஒரு பக்கம், நம்ப பவரில் ஒன்று ஒரு பக்கம், அதுக்கப்புறம் வந்து நம்பர்ஸ் ஒரு ஒன்றாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதலாம், 6x கியூபு ப்ளஸ் 6x ஸ்கொயர்டு, இங்கேயும் மைனஸ் 7x இருக்குது, இங்கேயும் மைனஸ் 7x இருக்குது. அப்போ மைனஸையும் மைனஸையும் ஆட் பண்ணால் மைனஸ் தான், 7 ஆட் பண்ணால் 14x ப்ளஸ்ஸு, 2ல 15 ஆட் பண்ணாக்கா ப்ளஸ் 17. அப்போ இந்த பவரில் என்ன இருக்குது, ஹையஸ்ட் இருக்கிறது தான் டிகிரின்னு சொல்லுவோமா, 6x கியூப். அப்போ கியூபு 3 இஸ் த டிகிரி. இதுதான் ஃபஸ்ட்டு கொஷனுக்கான ஆன்சர். செகண்ட் கொஷின், ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7x கியூபு மைனஸ் 6x ப்ளஸ் 1, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7x ஸ்கொயர்டு ப்ளஸ் 17x மைனஸ் 9. இதை ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஹெச் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7x கியூபு மைனஸ் 6x ப்ளஸ் 1 ப்ளஸ் 7x ஸ்கொயர்டு ப்ளஸ் 17x மைனஸ் 9. இப்போ கியூப் வந்து பார்த்திங்கன்னா 7x கியூபு ப்ளஸ் 7x ஸ்கொயர்டு, இங்கே வந்து மைனஸ் 6x இருக்குது, இங்கே ப்ளஸ் 17x இருக்குது. 17x மைனஸ் 6 மைனஸ் பண்ணாக்க பேலன்ஸ் ப்ளஸ் 11x, இங்கே ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே மைனஸ் 9 இருக்குது. அப்போது 9ல் 1 போச்சுன்னா ஆன்சர் 8. பெரிய சிம்பிளுக்கு என்ன பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போது மைனஸ் 8. இதில் டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, ஹையஸ்ட் பவர் தான் டிகிரி. அப்போது டிகிரி இஸ் 3. நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன், ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16x பவர் 4 மைனஸ் 6x கியூபு மைனஸ் 5x ஸ்கொயர்டு ப்ளஸ் 7x மைனஸ் 6. டிகிரிங்கிறது ஹையஸ்ட் பவர் 4. நான் டைரெக்டாக அப்படியே போட்டுட்டேன். இதில் நீங்கள் எடுத்து ப்ளஸ் எழுதி போட்டிங்க அப்படின்னாக்க ஈஸியாக வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு சமம் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, அதனால தேர்ட் சமம் ஷார்ட்டாக போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் க்வெஸ்சனு, சப்ட்ராக்ட் த செகண்ட் பாலினாமியல் ஃப்ரம் த ஃபஸ்ட் பாலினாமியல் அண்டு த டிகிரி ஆஃப் த ரிசல்டன்ட் பாலினாமியல். சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து வர்ற ஆன்சரோட டிகிரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7x ஸ்கொயர்டு ப்ளஸ் 6x மைனஸ் 1, கியூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6x மைனஸ் 9. இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு உள்ள நம்பர் இல்லை, அப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா 0 போட்டுக்கலாம். 7x ஸ்கொயர்டு ப்ளஸ் 6x மைனஸ் 1, 0 ப்ளஸ் 6x மைனஸ் 9. இங்கே என்ன பண்ண போகிறோம், சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறதுனால நம்ம வந்து சிம்பிளை வந்து சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். இங்கே ப்ளஸ் இருக்கு அதனால மைனஸ், இங்கேயும் ப்ளஸ் இருக்குது அதனால மைனஸ், இங்கே மைனஸ் இருக்குது அதனால ப்ளஸ், ஆப்போசிட் சிம்பிள் தான் போடணும். இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 7x ஸ்கொயர்டு, இங்கே ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் 6x கேன்சல் ஆகிடும், 0. இங்கே ப்ளஸ் 9 இருக்குது, இங்கே மைனஸ் 1 இருக்குது. அப்போது 9ல் 1 போச்சுன்னா பேலன்ஸ்னா 8. டிகிரி இஸ் 2. ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் இது தான். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், எஃப் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6y ஸ்கொயர்டு மைனஸ் 7y ப்ளஸ் 2. 7y ப்ளஸ் ஒய் க்யூபா, இங்கே ஒய் க்யூப் இல்லை, அதுக்கு பதிலாக என்ன போடுறேன், 0 போடுறேன். ஒய் ஸ்கொயர்டு இருக்குது, மைனஸ் 7y இருக்குது, ப்ளஸ் 2 இருக்குது. இங்கே ஒய் க்யூப் இருக்குது, ஒய் ஸ்கொயர்டு இல்லாதனால 0 போட்டாச்சு. இங்கே ப்ளஸ் 7y இருக்குது, இங்கே ப்ளஸ் 0 ஆட் பண்ணிக்க போகிறேன் நம்பர் இல்லாததுனால. இப்போது மைனஸ் தானே பண்ணணும், அதனால் சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறேன். மைனஸ் ஒய் க்யூபு மைனஸ் 0 மைனஸ் 7y மைனஸ் 0 வரும். அப்போ இங்கே என்ன வரும், மைனஸ் ஒய் க்யூபு மைனஸ் 6y ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸும் மைனஸ் 14y ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது, மைனஸ் 2 தான் வரும். அப்போது மைனஸ் ஒய் க்யூப்னு இருக்கா, இங்கே டிகிரியில் என்ன இருக்குது, பவரில் உள்ளது தான் டிகிரின்னு எழுதணும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3. நெக்ஸ்ட்டு தேர்ட் க்வெஸ்சன், ஹச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இசட் பவர் 5 மைனஸ் 6 இன்ட்டு இசட் பவர் 4 ப்ளஸ் இசட்டு. எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது 6z ஸ்கொயர்டு ப்ளஸ் 10z மைனஸ் 7. என்ன நம்பர் இல்லையோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 0 போடணும். இங்கே பாருங்கள், இசட் பவர் 5 மைனஸ் 6z பவர் 4, 0 ப்ளஸ் 0 ப்ளஸ் இசட்டு ப்ளஸ் 0. இங்கே எல்லாமே வந்து இல்லை, வெறும் ஸ்கொயர்டு ஒரு நம்பரு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது. இப்போது ஸ்கொயர்டு இருக்குது, பவரில் 1 இருக்குது, நம்பர் இருக்குது. இப்போ சிம்பிள் மாற்றினாக்க இசட் பவர் 5 மைனஸ் 6z பவர் 4 மைனஸ் 6z ஸ்கொயர்டு, இங்கே 10ல் ஒரு இசட் போனுச்சுன்னா மைனஸ் 9z, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு தான் வரும். அப்போது ப்ளஸ் 7. டிகிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா பவரில் உள்ளது 5. இந்த தேர்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வந்து டிகிரி 5.
நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின், வாட் ஷுட் பி ஆடட் டு 2x³ பிளஸ் 6x² மைனஸ் 5x பிளஸ் 8 டு கெட் 3x³ மைனஸ் 2x² பிளஸ் 6x பிளஸ் 15. என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்ன ஆட் பண்ணால் இது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பி ஆஃப் எக்ஸுங்கிறது கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். க்யூ ஆஃப் எக்ஸ் நமக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் பி ஆஃப் எக்ஸையும் க்யூ ஆஃப் எக்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஒரு ரிசல்ட் கிடைக்கிது, ஆர் ஆஃப் எக்ஸுங்கிறது கிடைக்கிது. அதுதான் இந்த 3x³ மைனஸ் 2x² பிளஸ் 6x பிளஸ் 15ங்கிறது ஆர் ஆஃப் எக்ஸ். இதை வந்து இப்போ பாருங்கள், க்யூ ஆஃப் எக்ஸ் தான் நமக்கு வேணும். அப்போ என்ன பண்ணலாம், ஆர் ஆஃப் எக்ஸு இங்கே ப்ளஸில் இருக்குது, ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும், மைனஸ் பி ஆஃப் எக்ஸ்னு எழுதிடலாம். இப்போ பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, 3x³ மைனஸ் 2x² பிளஸ் 6x பிளஸ் 15. நெக்ஸ்ட் வந்து பி ஆஃப் எக்ஸுக்கு 2x³ பிளஸ் 6x² மைனஸ் 5x பிளஸ் 8. சிம்பிள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே x³ மைனஸ் 8x² பிளஸ் 11x பிளஸ் 15ல் மைனஸ் 8 பண்ணோம், பேலன்ஸ் 7. அப்போ க்யூ ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸ் மைனஸ் 3 மைனஸ் 8x² பிளஸ் 11x பிளஸ் 7. இதுதான் வந்து செவன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அதே மாதிரி தான், வாட் மஸ்ட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் 2x⁴ பிளஸ் 4x² மைனஸ் 3x பிளஸ் 7 டு கெட் 3x³ மைனஸ் 6² பிளஸ் 2x பிளஸ் 1. இது வந்து பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துங்க, அதோட க்யூ ஆஃப் எக்ஸை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதான், இந்த நம்பர் இந்த சொல்யூஷன் கிடைக்குதான். அப்போது க்யூ ஆஃப் எக்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, 2x⁴ பிளஸ் 4x² மைனஸ் 3x பிளஸ் 7ங்கிறது பி ஆஃப் எக்ஸு. க்யூ ஆஃப் எக்ஸுங்கிறது நமக்கு என்னன்னு தெரியாது. ஆர் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3x³ மைனஸ் 6² பிளஸ் 2x பிளஸ் 1. இப்போ நமக்கு என்ன தெரியும், பி ஆஃப் எக்ஸை க்யூ ஆஃப் எக்ஸும் மைனஸ் பண்ணாக்க ஆர் ஆஃப் எக்ஸு கிடைக்கிது. நமக்கு என்ன வேணும், க்யூ ஆஃப் எக்ஸு தான் நமக்கு வேணும். அதனால் பி ஆஃப் எக்ஸு மைனஸ் ஆர் ஆஃப் எக்ஸ்னு சொல்லி எழுதுறோம். இப்போது இங்கே பாருங்கள், 2x⁴ பிளஸ் இல்லாததுக்கு என்ன பண்ணணும், ஜீரோன்னு போட்டுக்கணும். 0x³ பிளஸ் 4x² மைனஸ் 3x பிளஸ் 7. நெக்ஸ்ட்டு 0x³ மைனஸ் 6² பிளஸ் 2x பிளஸ் 1. இங்கே என்ன ஆன்சர் வந்து 2x⁴ மைனஸ் 3x³ பிளஸ் 5x² மைனஸ் 5x பிளஸ் 6. ஏன்னா 2x⁴ மைனஸ் 0னா 2x⁴. இங்கே வந்து மைனஸ் 3x³ இங்கே ப்ளஸ்ஸாக 5x² வரும். இங்கே 4x இருக்குது, இங்கே ப்ளஸ் 1x² இருக்குது, அப்போ ப்ளஸ் 5x². இங்கே 3+2 மைனஸ் 5x, அப்புறம் 7ல் 1 போச்சுன்னா பேலன்ஸு 6. இதுதான் வந்து இந்த 8th கொஸ்டினுக்கான ஆன்சர்.